சென்ற ஆண்டு வெளியாகி கிட்டத்தட்ட 2000 கோடி அளவுக்கு வசூலை வாரி குவித்த திரைப்படம் ட்ரிபிள் ஆர். இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் ராம் சரண், ஜூனியர் என்டிஆர், ஆலியா பட் போன்றவர்கள் நடித்திருந்தாங்க. இந்த திரைப்படத்தை ராஜமௌலி அவர்கள் இயக்கியிருந்தார். ஏற்கனவே பாகுபலி திரைப்படங்களோட பிரம்மாண்ட வெற்றியால் இவர் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இவர் பூர்த்தி செய்தார் அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்திற்கு கீரவாணி இசையமைத்திருந்தார். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற நாட்டு நாட்டு பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆனது. அந்த பாடலுக்கு மோஷன் பிக்சர் ஒரிஜினல் சாங் கேட்டகரியில் கோல்டன் குளோப் அவார்டு கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலக அளவில் திரைப்படத்துறையில் உயரிய கௌரவமாக கருதப்படுவது ஆஸ்கார் விருதுகள். அதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய விருதாக கருதப்படுறது கோல்டன் குளோப் விருதுகள் தான். கோல்டன் குளோப் விருதுகள் ஹாலிவுட் ஃபாரின் பிரஸ் அசோசியேஷன் சார்பில் வருட வருடம் நடந்து வருகிறது. சென்ற வருடத்திற்கான விருது வழங்கும் விழா சமீபத்தில் நடைபெற்றது. இந்த விருதுக்கு தகுதி பெற்ற 81 பாடல்களில் 15 பாடல்கள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறின. அவதார், தே வே ஆஃப் வாட்டர் திரைப்படத்தின் நத்திங் இஸ் லாஸ்ட் பாடல் உட்பட இன்னும் 14 பாடல்களும் இந்த நாட்டுக்குத்து பாடலோட போட்டியில் இருந்தது. இறுதியாக நாட்டு நாட்டு பாடலுக்காக கீரவாணி அவர்கள் கோல்டன் குளோப் அவார்டை வென்றார். அவார்டை வாங்கினதுக்கு அப்புறமா கீரவாணி அவர்கள் என்ன பேசினார்னா, இந்த விருதை வாங்கினதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதே போல் இந்த விருதை என்னுடைய மனைவியுடன் பகிர்ந்து கொள்ளுதலும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நான் ஏதாவது விருது வாங்கினேன்னா அதை வந்து எனக்கு கிரெடிட்டாக நான் பார்க்க மாட்டேன். அதே போல தான் இந்த விருதையும் இயக்குனர் ராஜமௌலிக்கும், இந்த திரைப்படத்தில் மிக சிறப்பாக ஆடின ராம் சரண் மற்றும் ஜூனியர் என்டிஆர் மற்றும் அந்த பாடலை நடனம் அமைத்த பிரேம் ரக்ஷித் அவர்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த விருது வழங்கும் விழாவில் கீரவாணி அவர்களோட இயக்குனர் ராஜமௌலி, நடிகர்கள் ராம் சரண் மற்றும் ஜூனியர் என்டிஆரும் கலந்து கொண்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீரவாணி அவர்கள் கொடுத்த பேட்டியில் இந்த பாடல் உருவான விதம் குறித்து பேசியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இயக்குனர் ராஜமௌலி அவர்கள் என்கிட்ட வந்து 2 பெஸ்ட் டான்சர்கள் ஒரு பாட்டில் இணைந்து ஆடினா எப்படி இருக்கும், அப்படியான ஒரு மெட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கப்புறம் தான் நான் பாடலாசிரியர் சந்திரபோஸ் அவர்களை இந்த பாட்டு எழுதுறதுக்கு தேர்வு செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல இந்த பாடலை தமிழில் எழுதியவர் பாடலாசிரியர் மதன் கார்கி அவர்கள். கீரவாணி அவர்கள் கோல்டன் குளோப் அவார்டை வென்றவுடன் அவர் என்ன சொன்னார்னா, இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கும்னா, கருந்தோடு கும்பலோடு பட்டிக்காட்டு குத்த காட்டு அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பேன். இறுதியா வெற்றி கொடியை நாட்டு அப்படின்னு முடிச்சிருப்பேன். அதாவது கருப்பு நிறம் கொண்ட நம் இந்தியர்களை தவறா பேசும்போது நாயகர்கள் நடனமாடி வெற்றி பெறுவார்கள், அப்படித்தான் ஆங்கிலேயர்களின் அரங்கிலேயே வெற்றி பெற்றிருக்க இந்த பாடல் அப்படின்னு அவரோட மகிழ்ச்சியும் அவர் தெரிவிச்சிருந்தார். இந்த விருதை இசையமைப்பாளர் கீரவாணி அவர்கள் வென்றவுடனே திரைக்கலைஞர்களான ஷாருக் கான், கமலஹாசன், சிரஞ்சீவி, நாகார்ஜுன் உட்பட பல பிரபலங்களும் வாழ்த்தினாங்க. அதே போல இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களும் படக்குழுவிற்கு வெற்றி, அது மட்டும் இல்லாமல் இந்த விருதிற்கு நீங்க தகுதியான நபர் அப்படின்னு அவர் வாழ்த்திருந்தார். அதே போல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களும் தன்னோட வாழ்த்துக்களை ட்விட்டர்ல தெரிவிச்சிருந்தாரு. அவர் இது ஒரு நம்ப முடியாத முன்மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் 2 ஆஸ்கார் விருதுகளை வென்றது குறிப்பிடத்தக்கது. விரைவில் மார்ச் மாதம் இந்த வருடத்திற்கான ஆஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட இருக்குது. இந்த பாடல் இப்போது கோல்டன் குளோப் வாங்கியதால இந்த பாடலுக்கும் உறுதியாக ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு அந்த படக்குழு எதிர்பார்க்குறாங்க. கிடைக்குதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.